படம் சூப்பராக இது, ஃபுல் ஆக்ஷன் தான் படத்தில். இதோட நாலாவது வாட்டி சொல்கிறேன், படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். நான் ஈவினிங் ஷோ திருப்பி வந்து பார்க்க போகிறேன், ஜிவிஎம்காக பார்க்கலாம் படத்தை. ஆக்ஷன் ஃபுல் ஆக்ஷன், ஆக்ஷன் படம் பிடிக்கணும் கன்ஃபார்ம் இந்த படத்தை வந்து பாருங்கள். ஆக்ஷன் மட்டும்தான் படத்தை, லவ்வே கிடையாது, ஆக்ஷன் தான். வருண் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஆக்டிங் ஆக்டிங் நல்லா பண்ணி, ஆக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க, மியூசிக் சூப்பராக இது, ஜிவிஎம்மோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இது, கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் வச்சாங்க பாரு. ட்விஸ்ட்டு கடைசியா, ட்விஸ்ட்டுங்க படத்தில் கடைசியா, எல்லாம் வந்து கன்ஃபார்ம் பாருங்கள் ஃபேமிலியாக. ஓகேவா? படம் நல்லாயிருக்கு ப்ரோ. கௌதம் வாசுதேவன் மன்னனோட படமான கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது, பட் அவர் புதுசாக இவரை வச்சு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு போல, நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ கொஞ்சம் நல்லா, என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு போரிங்காக போரிங்காக போச்சு, செகண்ட் ஹாஃப்லேருந்தான் கொஞ்சம் ஓ என்ன நடக்க போகுது, இல்லை யார் தான் கடைசியாக ஹீரோ வரப்போகிறாரு, வில்லன் யார் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வச்சுது ப்ரோ. ஆக்ஷன் ஆக்ஷனும் இருந்தது, ரொமான்ஸும் இருந்தது ப்ரோ, அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்தது ப்ரோ. இது மன்சூர் அலிகானோ கிருஷ்ணன் தான் ப்ரோ செம்ம ரோல், கேமியோ ரோல் கொடுத்துருந்தாங்க, பயங்கரமாக இருந்தது ப்ரோ. காமெடி நல்லாயிருக்கு. என்ன ஒன்று, மன்சூர் அலிகானை டக்குன்னு போட்டாங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவரை வச்சு படத்தை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கலாம், மன்சூர் அலிகானை வச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். நல்லா இருந்தது, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது, ஆக்ஷன் நல்லா பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோர் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இதுவாக போச்சு. நல்லா இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியும், எனக்கு எதுவும் புரியல, பட் ஆனால் ஆக்ஷன்ஸ் நல்லா இருந்தது அவங்க இதோட. எனக்கு வந்து அந்த கோர்ட் கேஸில் சீன் காமிச்சு முடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, அந்த கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணினாங்க அப்படின்னு, அந்த கோர்ட் காட்டாதது ஒரு இது வந்து நல்லா இருந்தது. ஃபைட் சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மேபி கதை வந்து மற்ற கதையில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மேபி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் அந்த அது கம்பேர் பண்ணி பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லாயிருக்கு, ஆக்டிங்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் இருக்குது, லவ்ஸை லவ்ஸ் பற்றியும் இருக்குது, எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ப்ரோ. நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற படத்தை பார்த்துட்டோட, போர் அடிக்காமல் போகுது, நல்லா போகுது ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் நல்லா முடிச்சிருக்கோம் ப்ரோ, ஆனால் பாதியில் முடிச்சுக்கலாம், மேபி பார்ட்டும் வரும்னு நினைக்கிறேன். படம் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து கம்பேரிட்டிவ்லி நல்லாயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது. அவரோட ஃபர்ஸ்ட் படம், ஸோ ஆப்வியஸாக இருக்கும் சிலதெல்லாம், பட் அவர் ஆக்ஷன் சீன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, சீரியஸாக அந்த எஃபர்ட்ஸ்லாம் ஸ்க்ரீன்லேயே தெரியுது நம்ம பார்க்கும்போது, அது உரிச்சு விட்டாப்புல மனுஷன் நல்லா போயிருந்து. செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு, ஆக்டிங் எல்லாமே. எது கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப்க்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க, ஸோ பார்ப்போம் எப்படின்னு. அந்த மாதிரி தான் லீடு மாதிரி தான் இருக்குது, தெரிஞ்ச மோஸ்ட்டாக பாட்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஓ மியூசிக் ஆக்சுவலாக நல்லா இருந்தது, ஆனால் ஃபுல்லாக மியூசிக்கலாகவே இருந்தது ட்ரிபனாக, ஆனால் மியூசிக் அங்கங்கே வரும்போது டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நல்லா இருந்தது. பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு சார், லவ் ஸ்டார் சூப்பராக இருக்கு சார், படம் நல்லா இட்டு, நல்லா ஃபைட்டிங் சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு, வேற லெவல் சூப்பராக, எல்லாமே இன்ட்ரெஸ்டாக போய் படம் நல்லா அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. லவ் சீன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கலாம், மற்றபடி நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கு. படம் மூவி நல்லா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கு, என்ன விஷயம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கல, ஸ்டண்ட்டு ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்கு, ரெண்டுமே சூப்பர் ஃபைன் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு, ஃபைட் சீன் சூப்பர், அவர் ஆக்டிங் சூப்பராக இருக்கு, அவர் ஆக்டிங் சூப்பர் தான், நல்லா இருக்கு இந்த மூவியில், சூப்பராக இருக்கு. மாசாக இருந்தது ப்ரோ, பப்பின்னு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதுக்கு ஆப்போசிட்டாக அதை கம்பேர் பண்ணி மாசாக பண்ணுறாரு ஆக்ஷனோட. செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக த்ரில்லிங்காக போச்சு ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொமான்ஸ் அப்படி அப்படியே போராக போயிருந்தது, செகண்ட் ஹாஃபில் யார் தான் வில்லன் என்னன்னு சொல்லிட்டு அவர் ஆக்ஷன் பண்ணி நல்லா காமிச்சார் ப்ரோ. ரெண்டுமே இருக்கு ப்ரோ, ரொமான்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எமோஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது ப்ரோ, மாஸாக இருக்குது. கிளைமேக்ஸ் மாஸாக முடிச்சிருக்காங்க ப்ரோ, பரவாயில்ல, ஒரு ஒரு லவ்வோட முடிச்சிருக்காங்க மாஸாக. நல்லா நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ அவர், ஒரு ஒரு நல்ல எஃபர்ட், கௌதம் வாசுதேவன் அவரோட கொஞ்சம் காம்பினேஷன் மாஸாக பண்ணிட்டார். மியூசிக்லாம் சூப்பர் ஓகேண்ணா, பார்க்கலாம்ண்ணா. ஏன்னா அவரே புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, பப்பி படத்தில் ஃபுல் காமெடியாக பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் ஆக்ஷன் இருக்குது, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் ஆக்ஷனாக தான் இருக்குது, ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ஓகே. அவர் பபி படத்தில் பார்த்தத விட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. ஓகே வரும் சூப்பர் ப்ரோ. ஃபைட்டு லவ்வு ஃபைட்டு லவ்வு ஃபைட்டு லவ்வு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, லாக் எதுவுமே இல்லை, எதுவுமே எதிர்பார்க்காம தான் வந்தோம், ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. ஓகே தான். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது படமாக? செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன்ஸ் பிரித்து எடுத்துட்டாரு, அந்த ஜிவிஎம்மோட கனெக்ட் இருந்துச்சு, ஆக்ஷனும் வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பர் தான் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். அவர் வேறு லெவலு ப்ரோ,
அவரோட இது வேற லெவலில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம், பெருசாக ஒன்றும் வியர்டு சீட்ஸ்லாம் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. வருண் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் நல்லா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பவர் பேக்ட் ஆக்ஷன் தான் படம் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லவ் சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட்டாக இருக்குது, நல்லாவே வந்து பார்க்கலாம் தேட்டரில் பார்க்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் தான் படம், சின்ன படம் தான், வந்து தேட்டரில் பார்க்கறோம், நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், இந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொமான்டிக்காக இருக்கும். பட் ஆனால் அது எதுவும் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கு. படம் சூப்பராக இருக்குது, தலை பக்கா ஃபைட் சீன் படம் தான், படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்குது, ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. வருணோட ஆக்டிங் எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. என்ன விஷயம் சொல்ல விரும்புகிறாங்க? படம் ஃபுல் ஃபைட் சீன் தான் ப்ரோ, ஃபைட் சீன் படம் பார்க்கணும், இந்த படத்துக்கு வந்து பார்க்கலாம். அர்ஜுன் படத்தோட இந்த படத்தில் ஃபைட் சீன்லாம் அதிகமாக இருக்குது. படம் ஒன்லி ஃபைட் சீன் தான் ப்ரோ, படத்தில் ஃபைட் வைக்கலாம், இந்த ஃபைட்டு தான் படமாகவே இருக்குது, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு. பாட்டே இல்லை ப்ரோ படத்தில், பாட்டே இல்லாத படம் ப்ரோ இது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாட்டுக்கு செம்மையாக லீடு கொடுத்துருந்தாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சுண்ணா, செகண்ட் ஹாஃப் செம்ம பேஸில் போயிடுச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்ல விரும்புகிறாங்க, லைக் ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆக்ஷன், அவ்வளோதான். கதை பெருசாக இல்லைண்ணா, படம் போர் அடிக்காமல் போகணும், அவ்வளோதானா. இந்த காலத்துல பணம் பணம் தான் பத்தாப்பா வந்து ஒருத்தர் கொள்றாங்க, அவ்வளவுதான். நல்லா திறமையாகுது. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு தெரியுமா? நல்லா சூப்பராக இருக்கு.